வணக்கம். ஓசிடினா என்ன? ஓசிடி அப்படிங்கிறதுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர். அப்படின்னா எண்ணம் சுழற்சி நோய். இதை நம்ம அப்படியே விரிவாக பார்த்தோம்னாவே, இந்த ஓசிடினா என்ன, எண்ண சுழற்சி நோய்னா என்ன, அது நம்மளை எப்படி தாக்குது, நாம் அதிலிருந்து எப்படி விடுபடுவது அப்படிங்கிறதுக்கு பகவத் மிஷனில் இருந்து மட்டும்தான் ஒரு சரியான தீர்வு கிடைக்கிறது. அந்த தீர்வு என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போமா? வாங்க. அதாவது எண்ண சுழற்சி நோய், ஓசிடி, அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர். ஓகேங்களா? இப்போது எண்ணம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய முயற்சி இல்லாமல் நம்மிடம் வெளிப்படுவதற்கு பேர் என்னங்க? எண்ணம். வித்தவுட் அவர் எஃபர்ட் என்ன வெளிப்படுதோ அதுக்கு பேர் தான் தாட். ஓகேங்களா? அந்த எண்ணம் ரிப்பீட், திரும்ப 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 அந்த எண்ணமே, அந்த எண்ணத்தில் சுழன்று கொண்டிருத்தல். ஓகேங்களா? அதுக்கு பேர் டிஸார்டர், அதுதான் நோய். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே எண்ணத்தில் மையம் கொண்டு அதிலிருந்து விடுபட முடியாமல் திரும்ப 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 அதிலேயே சுழன்று கொண்டிருப்பது தான் எண்ண சுழற்சி நோய் என்று கூறப்படுகிற ஓசிடி, அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர். அது எண்ணமாக இருந்தாலும் சரி, சிந்தனையாக இருந்தாலும் சரி, செயலாக இருந்தாலும் சரி, இது எந்த நிலையில் இருந்தாலும் இந்த அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் என்று கூறப்படுகிற எண்ண சுழற்சி நோய், எண்ண நிலையில் இருந்தாலும் சரி, சிந்தனை நிலையில் இருந்தாலும் சரி, செயல்படுகின்ற நிலையில் இருந்தாலும் கூட சரி, என் அறிவுக்கு தெரிந்திருந்தாலும் சரி, தெரியாமல் நடந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அதில் நாம் குறை காணும் வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. அதை நம்மளால், நம்ம அறிவுக்கெல்லாம் நல்லா தெரிந்த நிலையில் தான் நம்மளால் கட்டுப்படுத்த முடியாமல் அது செயல்படுகிறது. அதனால் என்ன சொல்கிறோன்னா, அதுக்கு நம்ம முழு சுதந்திரம் அளித்தல் ஒன்று தான் அந்த அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டருங்கிறதுக்கான தீர்வு. இது வந்து முதல்ல இதுக்கு ஃபண்டமெண்டலாக பகவத் ஐயாவுடைய ஞான புரிதல். அப்படின்னா என்னமோ நீங்கள் பெருசாக குழம்பிக்க வேணாம், நம்முடைய மனம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நமது அறிவுபூர்வமாக நாம் விளங்கி கொள்வது தான் இந்த எல்லாத்துக்குமான மூல விஷயம். அதனால் ரூட் காஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். எப்படி நம்ம மைண்ட் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிற இந்த ஃபண்டமெண்டல் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம இந்த ஓசிடியெல்லாம் சாதாரணமாக எதிர்கொண்டலாம். இது முதல்ல ஒரு டிசீஸே கிடையாது. இது வந்து ஒரு மாதிரி, இந்த இதில் சொல்லுவாங்கள்ல, வந்தான் சுட்டான் செத்தான், வந்தான் சுட்டான் செத்தான், அந்த மாதிரி ரிப்பீட் 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 இது தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் நாம் இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இதுக்கு முழு சுதந்திரம் அளிப்பது ஒன்றின் மூலம் மட்டும்தான் இதிலிருந்து நாம் விடுபட முடியும். அப்போ நீங்கள் கேட்பீங்க, சார் அது சரியான செயல் இல்லையே சார், தப்பாலாம் இருக்குது, எப்படி இதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கலான்னு கேட்குறீங்க? நியாயமானதான் உங்கள் கேள்வி, நான் தவறுன்னு சொல்லலை. ஏன்னா அது வந்து நல்ல செயலாக இருந்தால் தான் நாமளே களை தூக்கிடுவோமே, இது நல்ல செயல் இல்லை இல்லை, எப்படி களை தூக்குறது? கண்டிப்பாக தூக்க முடியாததான், 100% வாஸ்தவம் தான். உங்களுக்கே உங்கள் செயல் பிடிக்கவும் இல்லை, ஆனால் விடவும் முடியல, இதுதான் ஓசிடி. கரெக்டுங்களா? பேட் ஹேபிட்டுக்கும் ஒரே ரூல் தான், ஓசிடிக்கும் ஒரே ரூல் தான். பேட் ஹேபிட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிகரெட் ஸ்மோக்கிங், ஒரு ட்ரிங்க்கு, அல்லது ஒரு பான் சைட்டு, இல்லை எதையோ ஒன்று வந்து அடிக்ஷன் ஆகி கிடக்கிறது. பெரும் தன்னை மறந்த நிலையில் அது அடிக்ஷன் ஆகி கிடக்கிறது. பிறகு அதிலேயே பழக்கமாகி 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 வெளியில் இருக்கக்கூடிய ஒரு பொருள், அதனை நாடி இந்த மன கிளர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டு, மன தூண்டுதல் ஏற்படுத்தி கொண்டு, கடைசியாக ஒரு ரசாயன மாற்றமாக உடல் ரீதியாக சென்று நிறைவடைவது, இதுதாங்க ஓசிடி. சாரி, பேட் ஹேபிட். நீங்கள் பார்க்குறீங்க, சிகரெட்டு பிடிக்காது,
என்னன்னு கேட்டிங்கன்னா, சிகரெட்டுங்கிறது வெளியிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு பொருள். சிகரெட்டில் ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கிற இந்த மைண்டில் இருக்கிற அந்த ரிலாக்ஸேஷனுக்காண்டி தான் அந்த சிகரெட் பிடிக்கிறார். புரியுதுங்களா? இங்கே ரிலாக்ஸ் ஆகிட்டா சிகரெட் வந்து தேவையில்லை. நாம் என்ன நினைக்கிறோம், சிகரெட்டை இல்லாமல் பண்ணிடணும்னு நினைக்கிறோம். அது ஒரு காலமும் முடியாது. சிகரெட் போனால் இன்னொன்று வரும், இங்கே எப்போ ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற முடிவுக்கு நம்ம வரமோ அப்போ தான் அதை விட முடியும். அது அதெல்லாம் சிகரெட்டு கூட பிரச்சனை கிடையாது, இங்கே ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறதுல இது அறிவு தீர்க்கமாக புரிஞ்சிக்கிச்சின்னா வேலை முடிஞ்சு போச்சு. அதுதான் மெயின் கோர், அதை புரிஞ்சுக்கணும். ட்ரிங்க்ஸுக்கும் அப்படித்தான். ஒருத்தருக்கு என்னால் கட்டுப்படுத்த முடியாமல் பான் சைடு பார்க்குறாரு, அதுக்கும் அவ்வளோதான். என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் முழு சுதந்திரம் அளிப்பது ஒன்று மட்டும்தான் இந்த அடிக்ஷன்லேருந்து அவர்களை விடுபடுத்தும். இது யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பகவத் ஐயாவுடைய இந்த புரிதலை நன்கு உணர்ந்து கொண்டு அந்த மனதுக்கு முழு லிபரேஷன் கொடுக்குறவங்களுக்கு அந்த தீவிரமான அந்த பழக்கம் தீவிரத்தன்மையிலிருந்து ஒரு நிதானத்தன்மைக்கு வந்துடும். கில்ட்டுங்கிற குற்ற உணர்ச்சி பிடியிலிருந்து விடுபட்டு ஒரு ரிலாக்ஸான நார்மல் மனநிலையில் அந்த செயல் செய்ய தொடங்குவாங்க. கொஞ்ச நாளில் நார்மல் பழக்கம் வந்து நமக்கு பாதிப்பு இல்லை. நீங்கள் தீவிரமாக எதில் இருந்தாலும் அது நமக்கு ஆபத்து. ஓகேங்களா? அதுதான் அடிக்ஷனுக்கு காரணமே அந்த தீவிரவாதம் தான். அதுக்கு காரணம் கில்ட், குற்ற உணர்ச்சி. குற்ற உணர்ச்சிக்கு வந்து முன்னாடி பேட், இது அதான் அந்த அப்படியே அந்த தொடர்ச்சியாக ஒன்று போய் ஒன்று அந்த சங்கிலி மாதிரி நம்மளை பின்னிக்கிட்டு இருக்குது. இதுதான் விஷயம். எல்லாத்துக்கும் மூல காரணம் குற்ற உணர்ச்சி. பேட் ஹேபிட்டுக்கோ ரூட் காஸ் ஆணிவேர் குற்ற உணர்ச்சி. ஓசிடின்னு சொல்லி, ஓசிடியில் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொருட்கள் கிடையாது. என்னுடைய மனங்கத்திலிருந்தே ஒரு விஷயத்தை நானே ரெண்டாக பிரிஞ்சு ஒரு விஷயத்தை என்னால் கட்டுப்படுத்த முடியாமல் செய்துக்கிட்டு இருக்கிறது. அதை இன்னொரு பகுதி வந்து இது தப்பு தப்புன்னு, நீ இப்படி இருக்கிற இப்படி இருக்கிறேன்னு குற்றம் சாற்றுறது, குற்ற உணர்ச்சி கொள்வது. மனசுங்கிறது ரெண்டாக பிரிஞ்சு ரெண்டு பகுதியாக இருந்து சண்டை போடுறது தான் ஓசிடி. அதில் என்ன விடுபடவும் முடியல. நான் என்ன சொல்கிறேன், டோட்டலாக பேட் ஹேபிட் மாதிரி ஓசிடிக்கும் முழு லிபரேஷன் கொடுத்துருங்க. ஒரு பேட் ஹேபிட்னாலும் இஸ் ஈக்குவல் டு ஒரு எண்ணம். ஓசிடி இஸ் ஈக்குவல் டு ஒரு எண்ணம். இது மட்டும் இல்லைங்க, இப்போ அடிக்ஷனுக்கு 4-5 அடிக்ஷன், இப்போல்லாம் மொபைல் அடிக்ஷன், இன்னும் எத்தனையோ அடிக்ஷன். எந்த அடிக்ஷனுக்காக இருந்தாலும் ஒரே ரூல் தான், நம்ம தனித்தனியான சட்டம்லாம் கிடையாது. அதே மாதிரி ஓசிடியில் பல்வேறு விதமான கம்ப்ளைண்ட் இருக்குது. ஒருத்தர் லேப்டாப் 20 ரூபா தொடங்கி விடுறாரு, ஒருத்தர் சொக்காய 10 ரூபா கலரை மாற்றி மாற்றி போடுறாரு, 10 தடவை பூட்டை இழுத்து பார்க்குறாரு. அதாவது அந்த செயலில் திருப்தியின்மையினால் லைட் அமிச்சுமா அமைக்கலையான்னு தெரில, கேஸ் அடுப்பு ஆஃப் பண்ணுமா பண்ணலையான்னு தெரில. ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடான மனநிலை தான் ஓசிடி. அது செயலாக இருக்கலாம், சிந்தனையாக இருக்கலாம், எப்படி இருந்தாலும் அதுலேயும் திரும்ப திரும்ப சுழன்று கொண்டு இருப்பதும் ஓசிடி. ஓசிடி மட்டும் இல்லைங்க, மாவு ஒன்று தான். இட்லியாக ஊற்றினா இட்லி, தோசையாக ஊற்றினா அதுக்கு இன்னொரு பேர், கொஞ்சோண்டு ஆணியம் போட்டால் அதுக்கு வேறு பேர், மொத்தமாக ஊற்றினா ஊத்தப்பம்னு பேர், பொடி போட்டால் பொடி தோசைன்னு பேர். எல்லாமே எந்த அடிப்படையில் இருந்ததுங்க, மாவு. இதுதான் பேஸ். அது மாதிரி எல்லாத்துக்கும் காரணம் மனம். மனதிலிருந்து அவங்க ஒன்று ஒரு பேர் வச்சுக்கிட்டாங்க, ஓசிடின்னு சொல்கிறாங்க. மென்டல் ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், பைபோலார் டிசீஸ், அப்புறம் நாட்டிசம் இன்னும் நிறைய பேர், இன்னும் 8000 பேர் கூட வருமோ தெரியாது, வந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் ADHD, இப்படி நிறைய பேர் இருக்குது நண்பர்களே. பெயர்களை கண்டு குழம்பி விட வேண்டாம். தோசையாக இருந்தாலும் ஊத்தப்பமாக இருந்தாலும் எதுவாக பணையாரமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே பேஸ் அடி மாவு ஒன்று தாங்க. நாம் மாவு சரி பண்ணோம்னா இது அனைத்துமே சரியாயிடும். அது சரி பண்ணுறதுக்கு இது வந்து உதாரணமாக எடுத்துக்கோங்க, இதை பிடிச்சிக்க வேண்டாம். அப்போ மாவை சரி பண்ணுறதுனா மனசு சரி பண்ணணுமான்னு அந்தாட போயிட வேண்டாம். மனசை சரி பண்ணுறதுனா என்னென்னு கேட்டிங்கன்னா, மனசுக்கு சுதந்திரம் கொடுத்தது தான் மனசை சரி பண்ணுறது.
மனதோட செயல்பாட்டில் இந்த அறிவு பகுதி இருக்கியா, உள்ளே பூந்து போகிற சண்டையை நிப்பாட்டினா அதுதான் லிபரேஷன். இந்த மனசில் நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல், இல்லை கட்டுப்பாட்டில் இல்லாமல் தான் ஃபஸ்ட்டு வெளிப்படுது. வெளிப்பட்டதை நம்ம அறிவு தெரிஞ்சுக்குது. தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு இப்படி வரலாமா, நான் இப்படி செய்யலாமா, நான் இப்படி சிந்திக்கலாமான்னு சொல்லி இந்த அறிவு போராடுகிற போராட்டம் தான் அந்த செயலை வந்து மீண்டும் மீண்டும் செய்ய வைக்கிறதுக்கு காரணமே இந்த அறிவு குறுக்கிடுற குறுக்கீடு தான். இந்த அறிவு வந்து இந்த மனசில் இப்படி வெளிப்படுகிற பேட் ஹேபிட்டாக இருக்கட்டும், ஓசிடிக்கான எண்ணம் சிந்தனை செயல் எந்த நிலையாக வேணாலும் இருந்துட்டு போகட்டும், நம்மளால் நம்முடைய அறிவை கொண்டு இதை கட்டுப்படுத்துகிற எந்த தகுதியும் இந்த அறிவுக்கு கிடையவே கிடையாது அப்படிங்கிறத நல்ல அழுத்தம் திருத்தமாக நல்ல நெத்தி போட்டில் அடித்த மாதிரி இங்கே புரிஞ்சிக்கிட்டால் இந்த ஓசிடி பிரச்சனையோட தாக்கத்திலிருந்து நம்மளால் படிப்படியாக விடுபட முடியும். அதுக்குன்னு இப்போ மாத்திரை எடுத்துக்கிட்டு இருப்பீங்க, உடனே நான் விடுபடலாமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா டெய்லி ட்ரிங்க்ஸ் போடுறவனுக்கு அந்த மாத்திரையோட அடிக்ஷன் அந்த நரம்பு மண்டலம்லாம் அப்படியே இழுத்து உடம்புல நல்லா ரெக்கார்ட் ஆகிருக்கும். அதனால் உடனே அதில் சேஞ்ச் பண்ண முடியாது. நீங்களே ஒரு கைடன்ஸுக்கு வேணால் எப்படி வச்சுக்கலாம்னா டாக்டரோட கன்சல்டன்ஸை விடப்படாது முதல்ல. அது இங்கே இங்கிலீஷ் ஹோமியோபதி சித்தா என்னவோ கூட வச்சுக்கோங்க, யாரோட கன்சல்டேஷனும் விடப்படாது. முதல்ல ஒரு ட்ரையலாக என்ன சொல்கிறோன்னா நைட்டு மாத்திரையை குறைக்காதீங்க, ஏன்னா தூக்கம் வெரி வெரி முக்கியம். ஸோ நைட்டு மாத்திரையும் நிப்பாட்டப்படாது. பகலில் மாத்திரை சாப்பிட்டுட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, பகலில் ஒரு ரெண்டு மாத்திரை சாப்பிட்றீங்கன்னா அதில் ரெண்டு மாத்திரையிலையும் அரை அரை அப்படி மாற்றுங்க. கொஞ்ச நாள் ஓடட்டும், ஒரு ரெண்டு ஒரு மாதம் ஓடட்டும், அப்போ உங்களுக்கு தெரியும் ஓ இந்த பகலில் அரை அரை மாத்திரை இல்லாமே நம்ம நார்மலாக தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே அறிவு ஊர்ஜிதம் பண்ணிக்கிட்டோம். பிறகு என்ன சொல்கிறேன், அந்த அரை மாத்திரையும் அரை மாத்திரை ஒரு அறையும் நிறுத்துறது, வேறு அரை மாத்திரை மட்டும் வச்சுக்கிறது, அப்படி ஒரு ரெண்டு மாதம். அப்போது ஓ அப்பயும் நம்ம நல்லா தான் இருக்கிறோங்கிறத நம்ம அறிவு புரிஞ்சுக்கிட்டோம், ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டோம். அடுத்தது பகல் மாத்திரையை டோட்டலாக நிப்பாட்டிடுவோம். அப்போது தெரிஞ்சிடும் ஓ மாத்திரையே இல்லாமல் நான் வந்து இந்த மனப்பிரச்சனையிலேருந்து நல்லா தான் இருக்கிறேன் அப்படிங்கிறது என்னுடைய அறிவு ரிஜிஸ்டர் பண்ணிடும். அப்போ மேட்ரு முடிஞ்சிச்சு. பிறகு இதே அணுகுமுறை தான் நைட்டில் அந்த தூக்கத்துக்கான மாத்திரையை குறைக்கக்கூடாது. மீது சைட் சப்போர்ட் மாத்திரைகள் இந்த நரம்பு அழுத்தத்துக்கு குறைக்கிறது, படபடப்பு குறைக்கிறதெல்லாம் ஒன்று ஒன்றா படிப்படியாக குறைச்சி ஒரு ஓராண்டுகளுக்குள் படிப்படியாக அந்த மாத்திரையுடைய தீவிரத்தன்மையின் அளவை பொறுத்து படிப்படியாக குறைக்கணும். இது ஒரு ரூல். அதுக்கப்புறம் நாம் இந்த ஓசிடியை பற்றி இவங்க வந்து வேறு யூடியூப்லேயோ நெட்லேயோ வேறு எதுலையோ தொலைவுறதுலேருந்து முழுக்க விட்டுப்பட்டுருவோம். புரியுதுங்களா, நம்மளுடைய வீடியோ பார்க்குறதோட நிறுத்திக்கணும். ஏன்னா நிறைய ஐடியாலஜினால தான் ஏகப்பட்ட பிரச்சனை இந்த அறிவு செஞ்சு குறையும் போயிருக்கு. மேலும் புது புது ஐடியாவை எக்காரணத்துக்கு ஒன்றும் கொடுத்துடக்கூடாது. புரியுதுங்களா, அதனால் அதுக்கு முழு ஃப்ரீடம் கொடுத்துட்டு மேற்கொண்டு இந்த வேலைக்கெல்லாம் போகக்கூடாது. அது எப்படி வேணால் இருந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டு நாம் ஃபிசிக்கலாக சில ஆக்டிவிட்டீஸை இம்ப்ரூவ் பண்ணணும். நாம் வந்து பிராணாயாமம் பயிற்சி சொல்லி கொடுத்துருவோம். அதை டெய்லி ஒரு அரை மணி நேரம் முதல்ல பழகி ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் செய்கிற அளவுக்கு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஃபிசிக்கல் ஃபிட்டு அவ்வளோ நல்லா வந்துடும். சர்வரூப தியானம் கொஞ்சம் செஞ்சு பழகுங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா புலன்கள் எல்லாம் சமன்படுது. ஸோ அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இதை நீங்கள் செய்யும்போது இந்த ஒரே இதில் இருக்கிற இதிலிருந்து நம்ம விடுபடுறத ஒரு பயிற்சியாக செய்து கொஞ்சம் மனசுக்கு அப்படி ஒரு ஃப்ளோ பழக்கத்தை ஏற்படுத்தி தரோம். புரியுதுங்களா, ஆக நாம் வந்து மனதிலிருந்து வெளிப்படுகிற எண்ணங்கள், அதனை தொடர்ந்து வருகிற சிந்தனைகள், அதன் அடிப்படையில் நடைபெறுகிற செயல்கள், இப்படி எதுவாக இருந்தாலுமே பேட் ஹேபிட்டாக இருந்தாலும் ஓசிடி அல்லது மனநோய் எந்த வகையில் இருந்தாலும் அதை கட்டுப்படுத்தும் முயற்சி தான் அதற்கான பிரச்சனை. ஸோ அதற்கு முழு சுதந்திரம் அளிப்பது ஒன்று மட்டும்தான் தீர்வு அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படி புரிஞ்சுக்கிட்டால் இந்த மிகப்பெரிய கொடிய ஓசிடி பிரச்சனையிலிருந்து நாம் படிப்படியாக மீண்டு வந்து விடுவோம். இதில் சந்தேகமே வேண்டாம்,
எந்த ஒன்றுக்கு நீங்கள் சுதந்திரம் அளிக்கிறீர்களோ அது உங்களுக்கு சுதந்திரம் அளித்துவிடும். பட்ட துன்பம் போதும். எத்தனையோ நீங்கள் பார்த்துருக்கிறீங்க, எத்தனையோ செஞ்சுருக்கிறீங்க. இதை ஒரு முறை இப்படி கையில் எடுத்து ஒரு ட்ரை பண்ணி பாருங்களேன். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை அதிகப்படுத்துங்க. உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்கிறது இருந்தால் தப்பு இல்லை, ஆனால் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஒரு பக்கம் இன்க்ரீஸ் பண்ணலாமில்ல, அதை செய்யுங்க. பிராணாயாமம் பண்ணுங்கள். ஒரு அரை மணி நேரம் வாக்கிங், ஒரு மணி நேரம் வாக்கிங் போயிட்டு வாங்க. உடம்பு நல்லா ஃபிட்டாக இருக்கும். ஹெல்த்தான ஃபுட் எடுத்துக்குங்க. இது மாதிரி விஷயங்கள் செய்யலாமே, ஆரோக்கியம் தன்னால் மேம்படும். நரம்புகள்லாம் நல்லா வலுவாகுமே. வாரம் ரெண்டு முறை எண்ணெய் வச்சு நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சு குடிக்கலாமே, உடல் ஆரோக்கியப்படும்ல. டெய்லி மூணு வெத்தலை பார்த்து சுண்ணாம்பு வச்சு போடுவோமே, கால்சியம் எலும்புகள்லாம் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகுமே, செய்யலாமே. நண்பர்களே, சின்ன சின்ன விஷயம் தானே. மாத்திரையும் முழுகிறோம், கடையில் வாங்கிட்டோம், எத்தனை வேலை அதுக்கெல்லாம் மெனக்கெட்டு செய்கிறோம். இது செய்யப்படாதா? நம்ம முன்னோர் சொல்லி வச்சது தானே, நல்ல விஷயம் தானே. இப்போ ரெண்டு தடவை எண்ணெய் தேய்ச்சி குளித்தா இங்கே கூலிங்கானால் நல்லது தானே. நரம்பு மண்டல்கள் நல்லாயிருக்கும், கண்கள் நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும், எல்லாமே ஆரோக்கியப்படும்ல. யோசிங்க, வெத்தலை பாக்கு போடுங்க, நைட் போடுங்க, காத்தில் ப்ரஷ் பண்ணுங்க, சரியாக போயிடும். உடம்பு ஹெல்த்து ஆரோக்கியம்லாம் ரொம்ப நல்லா இருக்குமா இருக்காது? நமக்கு வேணும்னா நாம் தான் செஞ்சாகும், யாரும் செய்ய மாட்டாங்க. நீங்கள் வந்து மற்றவர்கள் உதவி நாடுவதை விட நீங்கள் மற்றவர்களுக்கு உதவும் நிலைக்கு மாறுங்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். எங்கேருந்து கேட்க வேணாம், நாம் மற்றவங்களுக்கு கொடுக்குற நிலையில் உயர்ந்துட்டோம்னா அதுதான் அல்டிமேட் சூப்பர். யார்கிட்டருந்து கேட்கணும்னு நினைக்காதீங்க. உங்களை நீங்களே செல்ஃபாகவே உற்சாகமாக வச்சுக்கலாம், ஒன்றுமே இல்லை. இங்கே லைஃப்பில் வந்திருக்கிறது வாழ்கிறதுக்கு. நான் எனக்கு நானே சொல்லிக்கிற ஒரு ஸ்லோகம், வாழ்ந்துட்டு சரவணா. போதும், ரொம்ப யோசித்து யோசித்து யோசித்ததெல்லாம் போதும். பயங்கர பிளானிங், பயங்கர திட்டமிட, ஒன்றுமே இல்லை. அடுத்து நடக்கிறது தெரியாது. அதுக்குன்னு வந்து ஒரு எப்படி வருங்கன்னு சொல்லலை. அதெல்லாம் பேசிக்காக ஒரு ஐடியா பண்ணிட்டா போதும். ரொம்ப அந்த ஐடியாவிலே இருந்து இருந்து அது இப்படி செஞ்சா என்ன, அது இப்படி ஆகிட்டா, ஓரளவுக்கு யோசிச்சுட்டா போதும். தவிர அந்த யோசனையிலே உள்ள சுழண்டு 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 சொசு சு 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 நைட்டெல்லாம் கூட எப்போ எந்திரிச்சாலும் அது என்ன ஆகுமோ, இது என்ன ஆகுமோ, இப்படி போட்டால் என்ன, அப்படி பல வருடம் சுற்றி 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 சுண்ணாம்பானதுனால தான் சொல்கிறேன், வேண்டாம், போதும், விட்டுருங்கிறேன். பட்டு விட்டாலும் சரி, சுட்டு விட்டாலும் சரி, விட்டுருங்க நண்பர்களே, போதும், வாழ்ந்துடலாமே வாங்க. அதனால் என்ன சொல்கிறோன்னா, பகவத் ஐயா வந்து பகவத் பவனில் ஞான முகாம் அப்படின்னு சொல்லி நடத்துகிறாங்க. ஞான முகாமுக்கும் ஓசிடிக்கும் பேடகாய் வீட்டுக்கு என்ன சம்பந்தம்? அவர் சொல்லித்தர்றது மனம் எவ்வாறு செயல்படுகிறது அப்படிங்கிறது. ஓசிடிக்கும் ரூட் காஸ் மனம், பேடகாய் வீட்டுக்கும் ரூட் காஸ் மனம். மனம் எவ்வாறு செயல்படுகிறதுங்கிறத புரிஞ்சிக்கிட்டு அந்த ஓசிடியும் பேடகாய் வீட்டையும் கனெக்ட் பண்ணி புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா, நீங்கள் சந்திக்கிற உலகத்திலேயே வெல்ல முடியாத இந்த அடிக்ஷன் ஆகட்டும், ஓசிடி ஆகட்டும், எந்த வகையான மன நோயாக இருந்தாலும் நிச்சயமாக மாற்றம் அடையும். இது நம்ம வந்து அனுபவ ரீதியாக ஏகப்பட்ட பேருக்கிட்ட இந்த ரிசல்ட்டை கண்டிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள், உறவுகள், குடும்ப உறுப்பினர்கள் இப்படி யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்க லைஃப்பில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுங்க. நாம் எத்தனையோ அவங்களுக்கு மெடிக்கலாக ஹெல்ப் பண்ணுறோம். இங்கே பிரெயினுக்கு ஒரு ஐடியாலஜி கொடுக்கறது கூட மிகப்பெரிய ஹெல்ப்புங்க. கொஞ்சம் ட்ரை பண்ண சொல்லுங்கள். நிச்சயமாக நிறைய பேருக்கு நல்ல மாற்றம் கிடைச்சிருக்குது. ரெண்டு டாக்டர்ஸே நமக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க. அதனால் நாம் வந்து இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டது போதும், கொஞ்சம் விடுபட்டு நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ்வாங்க வாழ்வோம். நாம் வந்திருப்பது மற்றவர்களிடம் நிரூபிப்பதற்கு ஒருபோதும் இல்லை, என் வாழ்வை நான் சுகமாக வாழ்வதற்காக மட்டுமே. ஓகேங்களா? வாங்க சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை, புதிய வாழ்க்கையை தொடங்குவோம். வாருங்கள்.